ஆன கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே அட உன்னலடா மடையா நிறைய படம் பண்ணியிருக்கேன் 22 திரைப்படம் பண்ணியிருக்கேன் காதல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அது என்ன பாட்டு அது தண்டட்டி கருப்பாகி தாடையூற்று மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ள போனாலே பட்டம் போட்ட சட்டை இளையராஜாவுக்கு அவரோட இசையில பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாருக்கு இப்போ பண்ணியிருக்கேன் ஜுங்காவில் மக்க கலங்குதப்பா மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகர் ராசா ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் நான் உங்கள் ஏகே சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இசைக்கு வந்து வயது வரம்பு கிடையாதுன்ட்டு அது உண்மை எப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம ரமணி அம்மா அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அருமையான ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணிரோமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோட அப்படி ஆரம்பிங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கானங்கருங்கோயில் தானே உங்களோட முதல் பாட்டா பாடுங்களேன் எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு கானங்கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே அட உன்னலடா மடையா அன்மா எங்கும் பாட்ட சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரனே தரனே மனசில் இடம் பிடிச்சா ஹாஹா எலசு நில ஜெயிச்சா ஹோஹோ ஊரு தனமும் குலவரல வைக்கும் சரி இவ்வளோ காலங்கள் வந்து நீங்கள் பாடல்கள் அதாவது உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன முயற்சிலாம் எடுத்தீங்க எனக்காக அரும்பாடுபட்டோர் 2003 வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கேன் எப்போவுமே நான் பாட்டு பாடியாதான் ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது உலகிலானும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது அந்த மாதிரி நான் பேக் சைடு சாமானை கொண்டு போய் போட்டு பாத்திரம் தேய்க்கும் போது பாடினே தான் தேய்ப்பேன் இதில் ஒருத்தர் பாலசாண்டில் என்று கேட்டுட்டு இவ்வளோ அழகாக பாடுறீங்களாம்மா நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அதாவது முதல் இட்டுன்னு போயிட்டு என்னை டிபி சீனிவாஸ் கையில் எனக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாரு அவர் அப்போவே நான் பெரிய ஆள் ஆவேன்ற ஒரு அறிகுறி இருக்கு இல்லையா டிபி சீனிவாஸ் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஆள் 2003 சொல்கிறேன் நான் நம்மளை தட்டி கொடுத்து அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம் எல்லா பேப்பர்லையும் ஒன்று விடாத போட்டார் அதெல்லாம் அப்படியே இருந்தது ஒரு காலம் அப்படி அப்படியே இருந்தது எதுவும் வரல வெளியில் வரல அதுக்கப்புறம் வந்து பாப் சிங்கர் சாலினி அம்மா வீடு வேலை பண்ணுறேன் அவங்க மூலமாக வந்து இந்த காதல் காத்தவராயம் தெனாவட்டு இந்த மூணு படத்தில் பாட வச்சாங்க என்ன தனாவட்டில் என்ன பாட்டு பாடினீங்க உசிலம்பட்டி சந்தையில் அதில் வந்து கொட்டுற கொட்டுற மழையில் என்னை விட்டுட்டு போற ஏராசாவே 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 அந்த அது நீங்கள் தான் பாடுங்க அதான் நான் தான் பாடினேன் காதல் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன் அப்படியே வேற அது என்ன பாட்டு அது பாடி காமிங்க தண்டட்டி கருப்பாகி தாடையூற்று மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ள போனாலே பாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ வாயாடி பேச்சையெல்லாம் ஏற கட்டிக்கோ இந்த பாட்டு தான் ஃபுல் சாங்கு பாடி கலசார கடை தட்டில் இது பண்ணி பாடி காசு கொடுத்தாங்க நான் என்ன நினைப்பேன் அப்போ ஒரு வீடு வேலை செஞ்சு 4 வீடு போட்டால் தானே இந்த காசு வருதுன்னு திருப்தியாக வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் 22 திரைப்படம் பண்ணியிருக்கேன் காதல் காத்தாலையும் தென்னாவட்டு மகான் கணக்கு குயில் புன்னகை பயணம் அண்டாவ காணம் கட்டம் போட்ட சட்டை இளையராஜாவுக்கு அவரோட படம் அவரோட இசையில பாடியிருக்கேன் அப்புறம் வந்து ஹரிதாஸ் விஜயாண்டனி சார் அவள் பெயர் தமிழரசி இன்னொன்று ஏதோ 47 தான் அதில் வெறும் டைலாக் பண்ணேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச இசையம் பாலர் கேட்டால் அவர் தான் சொல்லுவேன் நான் விஜயாண்டனி விஜயாண்டனி தான் எனக்கு ஏன்னா அப்படியே நேர்மையா எல்லாத்தையும் போட்டு எந்த இதுல பண்ணது டைரக்டர் விஜயாண்டனி இசை எல்லாம் யூடியூப்ல போட்டிருந்தாரு நானும் போய் படமும் பார்த்தேன் பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுது ரொம்ப நல்லா யாரோ வயசானவங்க கண்ணில்னு பாடியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் நம்புவாங்களா அதனால் நான் வாயை பரவாயில்ல வெளியில் பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அவர் போட்டு விட்டார் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாருக்கு இப்போ பண்ணியிருக்கேன் ஜுங்காவில் ஜுங்காவில் பண்ணியிருக்கீங்க ஜுங்காவில் பாடியிருக்கேன் அதே மாதிரி உங்கள் நிகழ்ச்சியில் வந்துட்டு
இந்த விஜய் சேதுபதியோட பாட்டு மக்க கலங்குதப்பா பாடுவீங்க. யுவன் சங்கர் ராஜா என்னோட படத்துல நீங்க பாடுவீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா கண்டிப்பா கொடுப்போம். இந்த பாட்டோட ஆரம்பிங்க. மக்க கலங்குதப்பா மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகர் ராசா நீ என்ன பெத்த மக ராசா இந்த ஊரை காக்கும் ராசா நீ என்ன பெத்த மக ராசா இந்த ஊரை காக்கும் ராசா சபையே எழுந்தாச்சு இந்த பாட்டுக்கு நல்லா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் எந்திரிச்சு வந்து கண்டிப்பா நீங்க என் படத்துல பாடுவீங்கன்னு சொல்றாருன்னா அப்ப எந்த அளவு அவரை இழுத்துருக்கு. அது இல்லாத அர்ச்சனா கடைசியில கேட்டாங்க இந்த ரவுண்ட்ல உங்களை உங்க மனசுல இடம் பிடிச்ச கண்டன் சார் யாருன்னு கேட்டதுக்கு அவர் அப்படியே ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டு ராக்ஸா ரமணியம்மாள் தான் பதிஞ்சாங்க எனக்கு இந்த ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என் படத்துல சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அது எப்படி உங்களுக்கு இந்த இசை ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? இசை ஆர்வம் வந்து நான் குழந்தையிலேருந்தே நல்லா பாடுவேன் சார். நான் அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நாலு நாள் டிக்கெட்டு இப்போ டென்த் இருக்கு இல்லைங்களா அதை ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிடுவேன். நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த எம்ஜிஆர் பாட்டு அப்போல்லாம் அந்த மாட்டு வண்டியில் டிக்கெட் கொடுப்பாங்க அதை பார்த்த உடனே ஸ்கூலில் அரை நாள் லீவ் போட்டு ஓடி போயிடுவேன். நான் அந்த அந்த பாட்டு வந்து அப்படியே மனசில் பதிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தத்துவமான பாட்டுங்க எனக்கு வந்து 1940 எம்ஜிஆர் சாங் கேட்டால் கூட கரெக்டாக பாடுவேன். ஓரளவுக்கு சிவாஜி பாட்டும் தெரியும் அதை பிடிக்காதுன்னு சொல்லலை. ஆனால் முழுக்க முழுக்க என் மூச்சு மொத்தம் எம்ஜிஆர் சாங் இருக்குது சார் பாட்டு எங்களுக்கு. இது அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளம் ஜதி வேணும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் ஒரு பாடல் இல்லா பாட்டும் தத்தி தருகிட தருகிட ததுகினத்தோம் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். இந்த பாட்டுக்கு தான் கௌதம் மேனன் வந்து மேலேயே வந்து கட்டி தழுவி உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குது அவர் கார்த்திக் சார் வீட்டில் கூட்டும் போயிட்டு அந்த பாட்டு என்ன நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஒரு எட்டு வரியோ இன்னும் பதிய வச்சுருக்காங்க அந்த பாட்டு தான் எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை ப்ரமோட் செய்ய வருகிறது ஒன்றாக ஒரிஜினல். இப்போ நீங்கள் சமீபத்தில் சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்க இல்லையா? சிங்கப்பூர். ஆமாம். அங்கே உங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது? எத்தனை பேர் அந்த ஊரில் தமிழருங்க அவங்க அந்த ஊரில் இருக்க லேடிஸ் மூஞ்செல்லாம் சப்ப சப்ப அவங்கெல்லாமே என்ன தமிழை நல்லா பேசி பாராட்டினாங்க. எஸ்கார்டு வச்சு தான் கூட்டு போனாங்க என்ன அந்த அளவுக்கு ஓடியாராங்க எல்லாரும் பார்த்து மேலே விழுந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்தாங்க. ஒரு கணக்கு வழக்கில் அந்த ஊரில் எடுத்தது செல்ஃபி. ஆனால் அந்த தமிழ் மக்கள் என் மேலே உயிரே விட்டாங்க. பாசமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் பாட்டி எங்கே விட்டு போங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ பழைய பாடல்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதிகபட்சம் பழைய பாடல்கள்? ஆமாம் அதிகபட்சம். அது தத்துவம் சார், தத்துவம் நிறைஞ்ச பாடல். இப்போ வந்து தியேட்டரில் இருந்து வெளியில் வந்த உடனே மறந்து போயிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிடையாது. இப்போ வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாடுவீங்களா? பாடுவேன். அதாவது அதான் வல்கரான வார்த்தை இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன் அந்த பாடலை. வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லையா? லவ் இச்சிதா இச்சிதா அதெல்லாம் பாடுறேன்னா எனக்கு வயசு கிடையாது. அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு கன்றாவே இருக்கு அந்த பாட்டுலாம் அதெல்லாம் நான் பாட மாட்டேன். இதுலேயே வந்து இன்னொரு பாட்டு இருக்கு பார்க்காதே பார்க்காதே ஐயையோ பார்க்காதே இந்த மாதிரி இப்போ சாங்கெல்லாம் பரவாயில்ல. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதாவது இந்த பாடல்களை வந்து இந்த அம்மா பாடினா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு இப்போ தெரியும். நீங்க இப்போ இருக்க பாடு பாட்டு பாடினா கூட ஹிட் ஆகும். ஆமா ஆமா. இது மெலடிய வாய்ஸும் வரும் எனக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வாழ்க்கையிலே வந்து இதுவரைக்கும் மறக்க முடியாத ஒரு பாராட்டு கிடைச்சிருக்குன்னா யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு? அதான் கௌதம் மேனன் சார் நல்ல பயங்கரமா பாராட்டினாரு. இப்போ வந்து இந்த போன வாரம் அந்த இந்த பாட்டுக்கு வந்து பிரியாமணி கௌதமி இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஸ்னேகா மூணு பேருமே மேடைக்கே வந்து எந்த கண்டன்சருக்கும் அவங்க எழுந்தே வரல. நான் ஒருத்தி பாடினதுக்கு அந்த பாட்டுக்கு எழுந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஏன்னா உங்களோட சுறுசுறுப்பை நாங்கள் கற்றுக்கணும். 4:30 எழுந்து போய் வேலையும் செஞ்சுட்டு இதுலேயே நான் சாதிப்பேன்னு வந்து செய்கிறீங்களே வயசு கிடையாது 63 வயசுக்கும் பாடலான்றதை சாதிக்கிறீங்களே உங்களைன்ட்டு நாங்கள் பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி வாழ்த்து ரொம்ப பெருமை பாராட்டு பண்ணாங்க. இந்த ரெண்டு இதுவும் மறக்க முடியாது. உண்மையிலே வந்துட்டுமா பல கோடி பேரோட ஆசீர்வாதம் இப்போ உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கிடைச்சு. ஆமா ஆமா சார். அது சரியா தொடர்ந்து வந்து நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில வேற மாதிரியான போய்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இப்போ இவ்வளோ புகழ் எனக்கு கிடைச்சதே நான் பெரிய கோட்டி அதாவது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரோட்டில் என்னால் நடக்க முடியல. இந்த இன்னைக்கு இந்த குழந்தை எட்டுன்னு வர போனேன் குட்டீஸுங்க ஒரு 300 பசங்க சுற்றிங்கன்னு ஒன்று வந்து வெளியில் கேட்டை தாப்பு போடுது. நான் வெளியில் போகக்கூடாதான். இங்கேயே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாடுங்களே எல்லா பாட்டையும் பாடுங்க பாட்டி நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டேன் நான் பசிக்குதா சின்ன சின்ன பசங்க போராட்டம் பண்ணி தான் இப்போ நான் வெளியில் வந்தேன். டீச்சர் வந்து எல்லாத்தையும் மறுத்தி உள்ளாச்சாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் இந்த ஸ்கூலில். எந்த ரோட்டில் போனாலுமே எனக்கு 2 hour ரோட்லேயே சரியாயிடும் சார் எனக்கு. அதாவது கூப்பிட்றாங்க நம்மளை மதித்து வராங்கன்னா அவங்க நின்று பதில் சொன்னால் தான் நல்லது இல்லையா? உலகம் என்ன பேசுனாருமா இப்போ சிங்கப்பூர் போயிட்டு வந்தா
அதான் இவ்வளவு திமிராய் போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் எந்த திமிரும் இல்லை, உலகமே அப்படிதானாங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் சேசன்னு அதுக்கு கூட பழைய பாட்டு இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க, ஒரு மனுஷால் ஏறும்போது வைத்தறிச்சல் படுறாங்க உலகம். அதே மனுஷன் கீழே இறங்கிட்டான்னா பார்த்தியா இது என்ன ஆணவத்துறாங்க, இது இப்போ இப்படி இதுன்னு காட்டி மொழிவாங்க. எவ்வளோ அர்த்தம் பாருங்க. கண்ணதாசன் எல்லாதான், அதனால கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப அருமையாக பேசிட்டு இருந்தீங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். சரி சார், பாடுங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளாம், அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளாம்.